வணக்கம் மக்களை, நாங்கள் உங்கள் தமிழ் பி கபிள்ஸ். நம்ம மாட்டுவண்டி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ ஆத்தூரில் ஸ்டே பண்ணியிருந்தோம் அது நைட்டு. ஸோ இன்றைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக்கேஜிங் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தூத்துக்குடியில் தான் இப்போ நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ரொம்ப நன்றி. சரி அண்ணனை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். நான் யூடியூப்பில் யாருமே அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி எதிர்பாராமல் மீட் பண்ணேன். அண்ணனுக்கு என் பார்த்துக்கு ரொம்ப சந்தோஷம். யூடியூப் சேனல் மேலும் மேலும் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இந்த பயணம் வெற்றிகரமாக முடிகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நம்ம தூத்துக்குடி பைபாஸில் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். தூத்துக்குடி வந்தாச்சு ஒரு வழியாக. ஸோ நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கால் பண்ணி கூட்டுகிட்டே இருந்தாப்புல. தம்பி பேர் மகியா. சரி ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு ஓகே தானே? ஆமாம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு லைட்டு கம்மிட்டாக இருப்பார். இருந்துட்டு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொண்டுட்டு அனுப்பிச்சுடலாம். சரி ஓகே. ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே இன்றைக்கி ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி போவோம். 12-15 வந்துடும் நினைக்கிறேன். ஸோ தம்பியோட கடையும் வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி அது யார் கடை? அண்ணன் கடை, ஜூஸ் கடை. ஆமாம், அதோ தெரியுதான் தெரியலையே. ஆ, தெரியல. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கூல் பூஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தம்பி கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கூல் பூஸ்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக. கடவுள் தம்பி வேற என்ன ஃபேமஸ் உங்க கடை? பலர்சம் ஃபுல் ஃபேமஸ் நம்ம ஏரியாவில். பலர்சம், பாதாமே, ஃபுல் ஹார்லிக்ஸ் உண்டு, காஃபி உண்டு, எல்லாமே கம்மியான வளம் தான் நம்ம கடையில். இனிமேல் சீசன்ல இன்னும் பெருசாக பண்ணலான்னு இருக்கோம். ப்ரோ மேடம் உட்காரும் போது தலையை வச்சு செய்யணும். பார்ப்போம். உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பராக இருக்கு. ஜூஸ் நல்லாயிருக்கா? 6 ரூபா. வெச்சு வெளுத்து வாங்கும் போதே தெரில. ஐயோ, தலையாட்டி பொம்மா. ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். நாட்டு மக்களே, அங்கே இப்போ எங்களுக்குமா? நாங்கள் இப்போ மலையாளியே இருக்கோம். நாங்கள் எப்போ நீங்க எப்படி இருக்கீங்கன்னு? லடாக் வரைக்கும் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தெரியுது புதிய முயற்சியாக இதில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதை பார்த்தேன். ஆமாம், சொன்னோன்னா சரி.
அண்ணா நகர்னு ஒரு பகுதியோட செயலாளர். புது பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற வியாபாரி சங்க செயலாளர் பார்த்தோம். சரி, இது ஒரு நல்ல முயற்சி தானே, நீங்க தெரிஞ்சு லைஃப்ல ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்றோம். ஏதாவது பண்ணி காட்டிக்கிட்டு வேற எதுவும் ரொம்ப அருமையான ஒரு இது. நாங்க வாயிலோட சொல்றோம், நீங்க செய்யல தெரியுங்க. நம்மாழ்வார் இதை வச்சுதான் நம்ம விலையினா வச்சிருக்காங்கல்ல. விலையினாச்சுலாம் வந்து நம்மாழ்வார் மேல அவ்வளவு பற்றுதலா இருப்பாப்ல. சுதேசிங்கிறதுல ரொம்ப உயிரா இருப்பாப்ல. அவர் வழியில தான் நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். உண்மையில இது பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா கரெக்டா தூத்துக்குடி பைபாஸ்ல போயிட்டு இருக்கோம். முல்லைக்காட்டுல இருக்கோம். நம்மளை பாக்குறதுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல உள்ள ஐயாமார்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்பவே மோட்டிவேட் பண்ணாங்க. நல்லபடியா பண்ணுங்க, ஃபேமிலியோட பண்றீங்க, பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நல்லபடியா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நம்ம தம்பி வீட்டு தெருவுக்குலாம் வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த தம்பி போயிட்டு இருக்கான். பரவாயில்ல, அந்த ஊர்ல எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க பாத்தியாமா. ஆமா, ஒரே நேரத்துல எல்லாமே போகாது, பாதி பாதியா தான் போவோம். இவங்க கூட எல்லாம் போய் ஒரு தடவையாவது எப்படி மீன் பிடிக்கிறாங்கங்கிற அனுபவத்தை ஒரு கவாது பார்க்கணும் ஆசை. ஆனா கண்டிப்பா நம்மளால கூட்டு போக மாட்டாங்க, நம்மளால போக முடியாது. ஆமா, நண்டு அதுக்குள்ள பாத்தீங்களா, அந்த நண்டு இருக்குது. ஒரு போட்ல எத்தனை பேர் போவாங்க இதுல? இவங்க இப்பதான் வந்திருக்காங்க அதானே? நாள் மொத்த மொத்தமா இருக்குல்ல, காலு நண்டு கை நாலு சாவால மீன் குழம்பா, சாதம் முங்கியாச்சா, சோறு சோறு அவங்க போட்டுதானோ? எங்க இருந்தோம்? தூத்துக்குடி ஃபிஷிங் ஹார்பர்ல தான் இருக்கும்.
எங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோங்க. நம்ம மாட்டு வண்டி லைஃப்ல மாட்டு வண்டி பாத்தீங்கன்னா ஒதுக்கி விட்டுருக்கோம். அப்படிதான் நம்ம இந்த போட்டை பார்க்க வந்தோம். எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி மக்களே.